முதல் ஆதாரம் ஒரு ஆதாரமா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆதாரம் என்னன்னு கேட்டா புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். இதுல என்ன வருதுன்னு கேட்டா ஆயிஷா நாயகி சொல்றாங்க, சொல்வதாக புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். சுஹிரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது. ஹதீஸ் எப்படி ஆரம்பிக்குது? புகாரில தான் வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது. ஹத்தா கான யுஹய்யலு இலைஹி அன்னஹு யஃபாலு ஷய்ய வமா யஃபாலுஹு, அவர்கள் ஒரு செயலை செய்யாமல் இருக்கும்போது செய்ததாக அவர்களுக்கு தோன்றும். அந்த அளவுக்கு சூனியம் செய்யப்பட்டது. அவங்க சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க, சாப்பிடுவாங்களா? இப்பதானே சாப்பிட்டேம்பாங்க. செய்யல, ஆனா எப்படி தோணுமா? செஞ்சதாக தோணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சூனியம் வச்சுட்டாங்க. யார வச்சுட்டாங்களா? வச்சா என்ன பாதிப்பு வந்துச்சா? ஹதீஸ்ல புகார்ல வரக்கூடிய வாசனை எப்படி வருதுன்னா, ஹத்தா கான யுஹய்யலு இலைஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மனப்பெருமை ஏற்படும். என்ன மாதிரி ஏற்படும்? அன்னஹு யஃபாலு ஷய்ய, ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்கள், செய்ததாக ஒரு மனப்பெருமை ஏற்படும். ஓமா யஃபாலு, செஞ்சிருக்க மாட்டார்கள். செய்யாம இருக்கும் போது செஞ்சதாக அவர்களுக்கு தோன்றும். இது மாதிரி வந்த பிறகு ஹத்தா கான தாத்த யோமில், ஒரு நாள் இப்படியே பல நாள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, அல்லாஹ் துஆ செய்யற நமக்கு இப்படி ஏற்பட்டுருச்சு, செய்யாதான் செஞ்ச ஒரு குழப்பம் ஏற்பட்டுட்டே இருக்குது என்று துஆ செய்தார்கள். மேலும் துஆ செய்தார்கள். துஆ செய்த உடனே அல்லாஹ் இருந்து தீர்வு வருதான். எப்படி வருது? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அஷார்த்தி ஆயிஷா உனக்கு தெரியுமா, அன்னல்லாஹ் அப்தானி, அல்லாஹ் எனக்கு தீர்ப்பளித்து விட்டான், எனக்கு விடையை தந்து விட்டான். எதுக்கு விடையை தந்துட்டான்? ஃபீமா ஃபீஹி ஷிஃபாயி, எதில் எனக்கு நிவாரணம் இருக்கிறதோ அந்த விடையை எனக்கு அல்லாஹ் தந்து விட்டான். என்ன விடையை தந்துட்டான்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் வளர்க்கிறாங்களாம், அத்தானி ரஜுலானி, ரெண்டு பேர் வந்தார்கள். மாணவர்கள் தான் அப்படி சொல்றாங்க, மலக்குகளை, ரெண்டு மலக்குகள் வந்தார்கள். ஒருவர் வந்து என் தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டார், ஒரு மலக்கு. இன்னொரு மலக்கு வந்து கால் மாட்டில் உட்கார்ந்து கொள்றார். ரசூலுல்லாஹ் படுத்து கிடக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஆயிஷா நாயகி அதை அறிவிக்கிறாங்க நமக்கு. சிகர் செய்யப்பட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்யறாங்க, தனக்கு நேற்று இரவு நடந்த ஒரு சம்பவத்தை என்னிடத்தில் விளக்குகிறார்கள். எப்படி விளக்குறாங்க? நான் படுத்து கிடக்கும் பொழுது தலைமாட்டில் ஒரு மலக்கு, கால் பக்கம் ஒரு மலக்கு, ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. எப்படி பேசிக்கிறாங்க? தலைமாட்டில் இருக்கிறவரு கால் மாட்டில் இருக்கிற ஒருத்தர் கேட்கிறாரு, இவருக்கு என்ன நேற்று, இவருக்கு என்ன வேதனை, இவருக்கு என்ன வேதனை ஏற்பட்டிருக்கிறது கேட்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, இவருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் காதில் உழுவுற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, ரெண்டு மலக்கு பேசிக்கிறாங்க, இவருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப இன்னொருத்தர் அவர் கேட்கிறாரு, ஒமன் தப்பஹு, யாரு சூனியம் வச்சது? அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, லபீத் இப்னுல் ஆசம், லபீத் இப்னுல் ஆசம் என்கிற ஒரு யூதர் சூனியம் வச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்ப இன்னொருத்தர் கேக்குற, எதுல சூனியம் வைக்கிறது, எதுல வச்சிருக்காங்க சூனியம்? அவர் சொல்றாரு, சீப்புல, தலைமுடியில. அதை சொன்ன வேணும், சீப்புல தலைமுடியில, அது பேரிச்ச மட்டையில பேரிச்சம்பால மூனையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுலதான் அந்த சூனியத்தை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் விளக்குறாரு. அப்புறம் என்ன செய்யறாங்க கேட்டா, எந்த இடத்துல நான் வச்சு சூனியம் செஞ்சு அந்த மெட்டீரியல் எங்க இருக்குது அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. இன்னொரு மலக்கு என்ன சொல்றாரு, அது அந்த தருவான்ங்கிற ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல வந்து அதை புதைச்சு வச்சிருக்கிறான் அப்படின்ற உடனே என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு போய் கிணத்துக்குள்ள இறங்கி அதை எடுத்துட்டு வந்துடுறாங்க. சூனியத்தை போச்சு, அதனால எல்லாம் அடங்கி இருக்கிறது. அதை எடுத்துட்டு வந்த உடனே சஃபா ஆயிடுச்சு, குணமாகி விட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகிட்ட விளக்குனாங்க என்று ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. இது புகாரியில 3268, 5765, இன்னும் ஏராளமான இடங்கள் இருக்குன்னு வைங்களேன். அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாங்க, ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம், ஒரு யஹூதி சூனியம் வச்சுட்டான், சூனியம் வந்து இந்த மாதிரி பொருளை வச்சான், அதனால பெரிய பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டது. எந்த பாதிப்பு? செய்யாத செஞ்சேன்னு சொல்ற பாதிப்பு, செய்யாத ஒன்றை செய்தேன் என்ற ஒரு சொல்ற பாதிப்பு ஏற்பட்டது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றா, இன்னொரு அறிவிப்புல இதுவும் ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிகர் செஞ்ச உடனே, ஹத்தா கான யரா அன்னஹு யாத்தி நிசா, மனைவியிடத்திலே வந்து தாம்பத்தியம் நடத்தியதாக அவர் நினைப்பார்கள். ஆனால் உலா யாத்திகின்ன, தாம்பத்தியம் நடத்தியிருக்க மாட்டாங்க, மனைவி இடத்துல வந்து இல்லற வாழ்வில் ஈடுபட்டதாக உங்களுக்கு தோணும், ஆனால் இல்லற வாழ்க்கை ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. செய்யாத ஒன்று செஞ்சதாக தெரியுதுங்கிறாங்கல்ல, அது எந்த அளவுக்கு இருந்துச்சு என்றால், தாம்பத்திய வாழ்க்கை வரைக்கும் இருந்துச்சு, ஹத்தான்னு போட்டு சொல்றாங்க, இது வரைக்கும் இதுதான் நடந்துச்சு, இல்ல இந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிக்கப்பட்டாங்க,
வீட்டில் வந்து மனைவிட்டு சேராமல் மனைவிட்டு சேர்ந்து குளிப்பாங்க நடத்தப்ப திரிந்து குளிக்கிறது ஏங்களுக்கு குடும்பத்தில் ஈடுபட்டு அதுதான் குளிக்கிறேன் இப்படி இதுதான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து குளிப்பு கடமையாக இருக்கும் பொழுது குளிப்பு கடமையாகி விட்டது என்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவர்களுக்கு வரும். ஆயிஷா நாயகம் இதை சொல்றாங்க, சொன்னதாக இதுவும் புகாரில் தான் இருக்கிறது. இது 5765 ஹதீஸ்ல பார்க்கலாம். இதை வந்து சுஃபியான்கள் அறிவிப்பாளர் இருக்கார்ல, இவர் தான் அந்த ஹதீஸ் அறிவிக்கிறார் ஆயிஷா நாயகம் வழியாக. இது சொல்லும் என்ன சொல்றாங்க கேட்டா, ஹாதா அசத்துமாய கூணு மினசுகிரி, இதா காணக்கலாம். இப்படி ஒன்னு நடந்துருச்சுன்னு வைங்க, இது சிகரில் ஏற்படுற பெரிய பயங்கரமான பாதிப்பு இதுதான். என்ன மனைவிட்ட சேராம சேர்ந்ததாக நினைக்கிறதுங்கிறது பயங்கரமான ஒரு விஷயம். அப்படின்னா ஒரு மனைவி மாதிரி ஒருத்தர் வரணும், அவங்க பக்கத்தில் உட்கார்ற மாதிரி தெரியணும், அவங்களை இணையற மாதிரி வரணும், இப்படி பயங்கரமான நிறைய காட்சிகளை ஒட்டி தான் இது நடந்திருக்க முடியும் என்று சொல்லும் அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதிக்கப்பட்டார்கள். இது வந்து புகாரியில 5765. இதே செய்தியை வந்து ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, மக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதாவ கதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி நிலையில் நீடித்தார்கள். ஒரு நாள் நடக்கல, இது நீடித்துக் கொண்டே இருந்தது. ஒரே ஒரு நாள் இப்படி இருந்தாங்கன்னா அது ஒரு டைப்பு. இது எவ்வளவு நாள் நீடிச்சது, நீடித்துக் கொண்டே இருந்தது. எந்த அளவுக்கு என்றால், கையல் இலகி அன்னகு ஏத்தி அவ்வளவு படா ஏத்தி, மனைவிடத்திலே சேராமலே சேர்ந்ததாக அவர்களுக்கு பிரமை ஏற்படும் என்கிற அளவுக்கு இது நீடித்தது. மக்கசன்னா நீடிக்கிறது, கண்டினியூவாக இருந்தது என்றும் ஆயிஷா நாயகம் சொல்றாங்க. இது புகாரில் 6063. இந்த ஹதீஸ்களோட சேர்ந்து இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டா, அது ஆயிஷா நாயகம் தான் சொல்றாங்க. லபீச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தத் அஷ்ஹூரின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 மாதங்கள் இப்படி நீடித்தது. இந்த சிகிரு செஞ்சது ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது. சிகிரு செஞ்சு செய்யாத செஞ்சேங்கிறது, மனைவிட்டு சேராம சேர்ந்தேங்கிறது, இது மாதிரி இந்த குழப்பங்கள் வந்து ஒரு நாள் இரு நாள் இருக்கவில்லை, 6 மாதங்கள். இந்த மலக்கு 6 மாதத்துக்கு தான் வர்றாங்க. இப்ப 6 மாதங்களுக்கு அப்புறம் தான் மலக்கு வந்து தலைமாட்டில் உட்காந்து பேசி சிகிரு செஞ்சது யாரு எங்கே எதை வச்சு செஞ்சாங்க என்ன நிவாரணம் எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுத்த பிறகுதான் அவங்களுக்கு தெரிந்து அதை ரிமூவ் பண்ண பிறகு சிகிர்ல இருந்து குணமடைந்தார்கள். இதை வைத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க பார்த்தீர்களா, சிகிருன்னு யாரு அல்லாவுடைய ரசூலுக்கே சிகிரு வச்சிருக்கிறாங்கன்னா நமக்கெல்லாம் ஏமாத்தணும் இல்லைன்னு சொல்ல இயலுமா? சிகிருனால வைக்க இயலாதுன்னு சொல்ல இயலுமா? ஒரு யூதன், இஸ்லாத்துல இல்லாத ஒரு யூதன் அதை செய்திருக்கிறான, அந்த மந்திரவாதி செஞ்சிருக்கிறான, புகாரில இருக்குதே அப்படிமாங்க. அப்ப இந்த ஹதீஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆதாரம். இந்த மாதிரி வர ஒரு ஹதீஸ்ல இந்த கருத்துல எத்தனை சொன்னா ஒரு விஷயம் தான். இது மாதிரி 500 அறிவிப்பு தூக்கி போட்டாலும் எல்லாம் சேர்ந்து ஒரு மெசேஜ் தான், என்னது ரசூலுல்லா சிகிரு செஞ்சாங்க. பல அறிவிப்புகள் வரும், எல்லா அறிவிப்புகளும் சேர்ந்தாலும் சேர்ந்து மொத்த கருத்துப்படி ஒரு ஹதீஸ் தான் இது. இந்த ஒரு செய்தி ஆதாரமாக வைத்துக் கொண்டு இப்ப என்ன செய்யறாங்க கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது, இதை மட்டும் நம்புறதானே எப்படி நம்பணும், இது ஹதீஸ்ல இருக்கத்தானே செய்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இப்படி ஏற்பட்டது என்றால் நம்ம எப்படி நம்பணும், சிகிர் இருக்கதான் நம்பணும். ரசூல்லா வாழ்க்கையில் இப்படி நடந்து இருந்தால் அது பாதிக்கப்பட்டு இருப்பார்களே, ஆனால் நம்ம என்ன நம்பி ஆகணும், ஹதீஸ் தான் ஆதாரப்பூர்வமா இருக்குல்ல, அறிவிப்பாளர் கரெக்டா இருக்கிறாங்கல்ல, அப்ப சிகிர் ஒன்று இருக்கத்தான் வேணும், சிகிர்னால எதுவும் செய்ய முடியும். அப்படியான மந்திரவாதிகள் உலகத்தில் இருக்கிறார்கள், அவங்க மந்திரத்தின் மூலமாக யாரும் என்ன வேண்டாலும் செய்து விடுவார்கள், அதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமா இருக்கு என்று சொன்னால் இதை மட்டும் வைத்து பார்த்து சொன்னால் ஓகே தான். ஆனா இது பல இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்குது. இது என்ன செய்யறது, இந்த ஒரு செய்தியை மட்டும் வச்சு பார்த்தால் கரெக்ட் தான். இதுவரைக்கும் நான் உதாரணத்துக்கு சில செய்திகளை சொல்லி காட்டினேன், இதெல்லாம் குரானுடைய கான்செப்டுக்கு மாத்தமா இருக்கு, அதெல்லாம் அப்படி லேசு லேசான விஷயங்கள் தான், இதோட கம்பேர் பண்ணா இது டோட்டலாகவே இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்த்து தரமட்டமாக்குற விதத்திலையும், குரானுடைய ஒட்டுமொத்த கருத்தை வந்து குழி தோண்டி புதைக்கக்கூடிய விதத்திலையும், குஃப்ரையும் சிறுக்கையும் நியாயப்படுத்தக்கூடிய விதத்திலையும் இந்த சம்பவம் அமைந்திருக்கிறது. எப்படி எல்லாம் அமைந்திருக்கிறது, என்னன்னு கேட்டா மன பாதிப்பு மட்டும் ஏற்படல, ரசூல் சல்லாசத்துக்கு மன பாதிப்பு ஏற்பட்டது மட்டும் செய்யலையா, உமா வஜூர் ரஜுலின் அதில் மலக்கு பேசிக்கிட்டாங்க வாசனை வருது, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா இவருக்கு ஏற்பட்ட வேதனை என்ன, வலி, வஜுனா வலி, இவருக்கு என்ன வலி வலி ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிங்கர் செஞ்சதுனால ஏற்பட்ட வலி என்று இன்னொரு மலக்கு விட சொல்றாரு. அப்ப ரசூல் சல்லாசத்துக்கு வந்து உடல்ல ஒரு வலியும் ஏற்பட்டிருக்கிறது, வைத்த வழியோ கால் வழி ஏதோ ஒரு வழியும் ஏற்பட்டிருக்கிறது, பிளஸ் மனசும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சிகரின் மூலமாக ஒருவனுடைய கையை முடக்கலாம், காலை முடக்கலாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் இது ஆதாரமாக இருக்கிறது. சிகரின் மூலமாக ஒருவனுடைய மனசையே பாதிக்க செய்து விடலாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் இது ஆதாரம் இருக்கிறது.
அப்ப இரண்டு கருத்தையும் இந்த இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டு இருக்கிறது. அறிவிப்பாளர் எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க. இது சரியான செய்திங்கிற வகையில சிகர் ஒண்ணு இருக்கு என்று வாதிக்கிறார்கள். இது என்ன உலக இஸ்லாத்தை வாதிக்குன்னு பாருங்க. விஷயம் என்னன்னு கேட்டா, நான் ஏற்கனவே சொன்ன அல்லாஹுவை போல் எதுவும் இல்லை, நீங்க நம்பணும். ஃபர்ஸ்ட் நம்பணும். ஆமன் பில்லாஹி, ஈமான் கொள்றோம்ல, ஈமான் கொள்ற விஷயத்துல ஃபர்ஸ்ட் என்னது, அன் தூமின பில்லாஹி. ஜிபிரில் வந்து சொன்னார்ல, ஈமான்டா என்ன என்று ஜிபிரில் கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சரலாசன செய்யறாங்கன்னா, அன் தூமின பில்லாஹி, நீ அல்லாஹுவை நம்பணும் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ நம்பணும்னா எப்படி நம்பணும், அல்லாஹுவை குரானில் எப்படி நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான், அப்படி நம்ப வேண்டும். நம்மளா சிலைகளை பற்றி மொத்தம் வச்சிருக்கிறாங்க நம்பிக்கை, அப்படி நம்ம அல்லாஹ் நம்பிட முடியாது. அல்லாஹ்வுக்குரிய இலக்கணமாக அல்லாஹ் என்ன சொல்லி தந்திருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்திருக்கிறார்கள், அப்படி நம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய இலக்கணம் என்ன, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த மனிதன் வந்து எனக்கு உதாரணம் சொல்கிறான், என்னை போல ஒருவன் இருப்பது போல உதாரணத்தை காட்டுகிறான், அவனை நான் படைத்திருக்கிறேன் என்பதை மறந்து விட்டான். நான் படைச்சவன், அவன் படைக்கப்பட்டவன், படைக்கப்பட்டவர்களை என்னை போல இருப்பார்கள் என்று இவன் உதாரணம் காட்டுகிறான். நான் அவனை விடமாட்டேங்கிற கருத்துப்பட யாசின் சூராவுல 36வது அத்தியாயத்தில் 78வது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தில் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவும் இல்லை. அல்லாஹ்வை நீங்க நம்புறதா இருந்தா அல்லாஹ்வை போல எதுவுமே இல்லை நீங்க நம்பணும். சமீஉல் பசீர், அவன் அனைத்தையும் கேட்கிறவனாக பார்க்கிறவனாக இருக்கிறான், இதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு சிபத்து. அடுத்து என்ன செய்யறான், நம்ம குல்ஹு அல்லாஹ் சூரா குரானில் மூன்றில் ஒரு பங்கு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருசுல் குரான். குல்ஹு அல்லாஹ் சூரா என்பது ஒருத்தன் ஓதனான்னு சொன்ன விளங்கி கருத்தை உள்வாங்கி அந்த நம்பிக்கையோட ஓதினால் அவனுக்கு என்ன கிரேடு கிடைக்கிறது, குரானில் 10 ஜுசு ஓதன நன்மை கிடைக்கிறது, 1/3. குரானில் மூன்றில் ஒரு பகுதியுடைய ஓதன நன்மை எதுல கிடைக்குது, இந்த சின்ன சூறாவில் கிடைக்கிறது. என்ன, அல்லாஹ்வுடைய இலக்கணம் அற்புதமாக இந்த மூணு வரியில் சொல்லப்பட்டு விடுகிறது. குல்ஹுவல்லாஹுன்னு சூறா இருக்குல்ல, அல்லாஹு சமத், அதுல அல்லாஹ் என்ன செய்யறான் கேட்டா, கடைசியா முடிக்கிறான், வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனை போல யாரும் இல்லை. நீங்க அல்லாஹ்வை நம்பணும், எப்படி நம்பணும், அவனை போல ஒருத்தன் இருக்கிறான்னு நினைச்சிடக்கூடாது. இப்ப உதாரணமாக எடுத்துக்கிறோமே, நான் பேசுறதை நீங்க கேட்கறீங்க, காதல வணங்குது, நீங்க ஏதாவது பேசுனா எனக்கு வணங்கும், நீங்கள் கேட்கக்கூடியவர்கள், நானும் கேட்கிறவன், எல்லா மனிதனும் கேட்கக்கூடியவர்கள், அல்லாவும் கேட்கக்கூடியவன், அல்லாவும் கேட்க, நம்ம பேசுற அல்லாவும் கேட்குதா இல்லையா, அல்லாவும் கேட்குது. இப்ப கேட்கக்கூடியவர்கள்ங்கிற வகையில் நம்ம இருந்தாலும் அல்லாவை போல் நம்ம கேட்க முடியுமா, கேட்க முடியாது. நம்மளும் கேட்போம், நான் பேசுற உங்களுக்கு விளங்கும், நீங்க பேசுற எனக்கு விளங்கும், ஆனா நம்ம கேட்கிற லிமிட்டுக்கு உள்ளது. நேற்று ஸ்பீக்கர் புகஞ்சோட கீழே கேட்கல, நேற்று பயன் பண்ணிட்டு இருக்கிறோம், ஸ்பீக்கர் புகஞ்சு கீழே போற மக்களை கேட்டுச்சா, கேட்கல. அப்ப கேக்குறதுக்கு என்ன இருக்கணும், அந்த தூரம் கரெக்டா இருக்கணும், கருவிகள் கரெக்டா இருக்கணும், கனெக்ஷன் கரெக்டா இருக்கணும், தொடர்பு கரெக்டா இருக்கணும், அந்த அந்த டெசிபிள் நான் பேசணும், நான் சவுண்ட் குறைச்சிட்டு பேசணும் வைங்க, அது ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு தான் கேட்கும். அது மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்யணும், நம்ம கேட்கிற தன்மை வந்து நமக்கு இருந்தாலும் அல்லாஹ்வை போல கேட்க நம்ப முடியுமா. நம்ம என்ன செய்யறோம், இவர் இருக்காரு, நீங்க வந்து அமெரிக்காவில இருந்து கூப்பிட்டாலும் இவர் கேட்கும் அப்படின்னு நான் சொல்றேன், இது சரிதா இல்லையா. நான் ஒரு ஆளை காட்டி இவர் இங்க இருப்பாரு, நீ அமெரிக்காவில இருந்து கூப்பிடு என்னன்னு கேட்பாரு அப்படின்னு நான் சொன்னால் இது சிறுக்கா இல்லையா. போன்ல கூப்பிடு கேள்வி கேட்பாரு, அது சிறுக்கு இல்ல, அது நீயும் கேட்கலாம் நானும் கேட்கலாம், எல்லாரும் கருவி சாதனங்கள் ஒண்ணும் இல்லாம செய்யறது. இவர் அமெரிக்காவில கூப்பிடு கேட்பாரு, ஆமாங்க அப்படின்னு சொன்னா என்னது, சிறுக்கு. அப்ப அடுத்த பில்டிங்ல இருந்து இவர் கூப்பிடுறீங்க என்னன்னு கேட்பாரு, அடுத்த 4 பில்டிங் தள்ளி அங்க இருந்து செய்யறாரு கூப்பிடுறாருன்னு, இவ்வளவு செவர்கள் எல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் கடந்து அந்த சத்தம் இவருக்கு வந்து சேர்ந்துடும்னா அவர் யார் மாதிரி கேட்கிறாரு, இவரு அல்லாஹ் மாதிரி கேட்கிறாரு. அதான் அல்லாஹ் எப்படி செவியுறுகிறானோ அந்த மாதிரி இவர் செவியுறுவார் சொன்னாலும் சிறுக்கா இல்லையா. இப்ப அவுளியாக செத்து போனாலும் போய் கேட்கறாங்க, அவுளியாவேங்கிறான், கபூர்ல போயும் கேட்கறான், இங்க சென்னையில் உட்காந்துக்கிட்டும் கேட்கறான், இளையாங்குள்ள இருந்துகிட்டும் கேட்கறான், மானாமதுரையில் உட்காந்தும் கேட்கறான், மதுரையில் உட்காந்தும் கேட்கறான், அவுளியாவே நான் ஒரு ஆண்டு விளங்குறான், எதன் அடிப்படையில் கேட்கறான், நாம கூப்பிடுவது அவருக்கு விளங்கும்னு கேட்கறான், விளங்காடு கத்துவானா, இவன் அழைப்பது அவருக்கு கேட்கவே கேட்காதுன்னு இருந்தா அவன் மண்ணில் உட்கார்ந்துட்டு நான் ஒரு ஆண்டு வரங்குறான், இங்க உட்காந்து அப்துல் கார் ஜிலானியன் கூப்பிடுறான், கூப்பிடுவது எதை காட்ட, தருவாரா தரமாட்டா ரெண்டாவது விஷயம், இவன் கூப்பிடுவது எதை காட்டுகிறது, அவருடைய செவித்தன்மை கேட்கும் திறன் அல்லாஹ்வுடைய கேட்கும் திறனுக்கு சமமானது. இது சிற்காயம், ஒருவனுடைய கேட்கக்கூடிய தன்மை அல்லாஹ்வுடைய கேட்கும் தன்மையை போல வந்து விடுமையானால், அப்படி நீங்க நம்பினீர்களே ஆனால் அல்லாஹ்வை போல் யாரும் இல்லைங்கிறது போய் சொல்றீங்க. நீங்க
வளம் எக்குள்ள குஃபோன் அகதி என்கிற வசனத்தை நீங்க மறுக்கிறீங்க. அல்லாஹ் போல யாரும் இல்லைங்கிறீங்க, இந்த இவன் அல்லாஹ் போல கேட்பாங்கிறீங்க. அது மாதிரி பாக்குறோம், நீங்க பாக்குறீங்க, நான் பாக்குறோம்ல பாக்குறோம். நம்ம பார்வைக்கு லிமிட் இருக்கு, இருட்டு வந்தா பார்க்க முடியாது, ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியும். ஒரு தடை தடை இருந்தால் பார்க்க முடியாது, திரை இருந்தால் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் பாக்குறீங்க, நான் பாக்குறேன், நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம், எல்லாமே பாக்குறோம். நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறோம், நம்மளை சேர்த்து யார் பாக்குறான், எல்லாமே பாக்குறான். அதனால சமம் சொல்ல முடியுமா? நீங்க பார்க்கலாம், அல்லாஹ் பார்த்தாலும் ரெண்டு சமம் கிடையாது. நீங்க எதை பார்க்க முடியும்? வெளிச்சம் இருந்தா பார்க்க முடியும், குறிப்பிட்ட தொலைவுல இருந்தால் தான் பார்க்க முடியும், குறிப்பிட்ட அளவுல உங்க கண் பார்வை கூர்மையா இருந்தா தான் பார்க்க முடியும். இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் உங்களால பார்க்க முடிகிறது. ஒரு தடுப்பு செவர் இருந்தா செவத்தை தாண்டி பாருங்க பார்ப்போம், ஒரு எக்ஸ்ரே கருவி பார்க்கற அளவு கூட உங்களுக்கு பார்க்க முடியாது. அந்த கருவியாச்சும் ஊடுருவி எலும்பு பார்க்கணும், உங்களுக்கு எலும்பு பார்க்கலாம், மனசு உத்து பார்த்து உங்களுக்கு எலும்பு சொல்ல முடியுமா? நமக்கு அந்த எக்ஸ்ரே கருவிக்கு இருக்கிற அந்த ஊடுருவர் தன்மை கூட நம்ம கண்ணுக்கு எல்லாம் தரல. ஏது வெளிப்படையா தெரியுதா? சட்டையை தாண்டி உங்களுக்கு பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்வைக்கு ஒரு லிமிட், ஒரு பலவீனம் இருக்கிறது. இப்ப நம்ம என்ன செய்யணும்? பாக்குறா இருந்தாலும் அல்லா வைத்துல நீ பாக்க, அல்லாம பாக்குறான், நீனு பாக்குற, நானும் பாக்குறேன், அல்லா கூட யாரும் பாக்கல. ஒருத்தன சொல்றான், இவர் இருக்காரு இங்க உட்காந்துகிட்ட காணா போன ஆடு அங்க இருக்குன்னு சொல்லுவாரு. ஒரு ஆடு காணா போச்சு, அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க, ஆடு காணா போனது எங்க? ராமநாட்டுல. இங்க வந்து சரி ஐயா, ராமநாட்டு ஆடு காணா போச்சு, ஆடா இருக்க சொல்றேன், இந்தா நிக்குது, திருவண்ணாமலைக்கு போங்க, அந்த வயல்ல நின்று இருக்குன்னு சொன்னா இங்க உட்காந்து பாக்கலுமா? இப்படி வந்து சொல்லுவா, நீங்க நம்பினீங்க, இவனை எங்க ஒண்ணு வைக்கிறீங்க? இப்படி இவன் பாப்பான் நீங்க நினைச்சீங்கன்னா இவனை எந்த இடத்துல வைத்து நீங்க பாக்குறீங்க? அல்லாஹ் எப்படி எது மறையாதோ, எந்த தடையும் இல்லாமல் இருட்டிலையும் பார்ப்பான், அதுல பாதாளத்திலையும் பார்ப்பானோ, அந்த மாதிரி ஒரு மனிதன் பார்ப்பான் என்று நீங்கள் நம்பித்தான் அப்படி சொல்றீங்க. அந்த மாதிரி நம்பினீர்களே, அது என்னது? சிற்கா இல்லையாது. ஒரு மனிதன் அல்லாஹ் கேட்பதை போல கேட்பான், அது சிற்கு. அல்லாஹ் பார்ப்பதை போல ஒரு மனுஷன் பார்ப்பான், அது சிற்கு. அதே மாதிரி அல்லாஹ் பிடிப்பதை போல பிடிப்பான், அது சிற்கு. அல்லாஹ் கொடுக்கிறான், நீங்க கொடுப்பீங்களா இல்லையா? ரமணால் அள்ளி கொடுக்குறீங்களா இல்லையா? உண்டியில ஏந்தி வந்தா காசு போடத்தானே செய்றீங்க, ஏழைகளுக்கு தர்மம் செய்யறதானே செய்றீங்க. அப்ப நீங்கள் கொடுக்க, நானும் எல்லாரும் கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறான். நம்ம கொடுக்குற எப்படி கொடுப்போம்? ஒரு ஆள் கொடுக்க நினைக்கிறோம், ஒரு 1000 ரூபாய் கேட்கிறாரு, எப்படி கொடுப்போம்? 1000 ரூபாய் முதல் பாக்கெட்ல இருக்கணும், கொடுக்க மனசு வரணும், எடுத்து நீத்தி இந்தாடான்னு சொல்லி கையை நீட்டி வாங்கிக்கிறணும். இப்படிதான் நம்ம கொடுக்க முடியும், இப்படி நம்ம கொடுக்கணும். அப்ப அல்லாஹ் எப்படி கொடுக்குறான்? என்னைக்காச்சும் நீங்க அல்லாட்ட கேட்டு கையை நீட்டி கொண்டு அல்லாஹ் தந்திருக்கிறானா? அல்லாட்ட எவ்வளவு கேட்கறீங்க, கேட்டு பணக்காரனானவெல்லாம் இருக்கிறான், அந்த பணக்காரன் போய் கேளுங்க, எப்படி உனக்கு கிடைச்சு? அல்லாஹ் கையை நீட்டி ஒரு கிலோ தங்கத்தை அல்லாஹ் தந்துட்டு போனான்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? அல்லாஹ் நமக்கு தர்றான்னு சொன்னா எப்படி தர்றான் தெரியாது. நீனு நானும் கொடுக்கற மாதிரி கொடுக்க மாட்டான், அவனுடைய ஸ்டைல அவன் கொடுப்பான், அதுக்குரிய சூழ்நிலை உண்டாக்குவான், அது வந்துடும். அப்ப அல்லாஹ் கொடுக்கற மாதிரி யாராலும் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. இப்ப வந்து நான் என்ன செய்யறேன், நீங்க கேக்குறீங்க ஒரு 1000 ரூபாங்கிறீங்க, நான் என்ன செய்யறேன், 1000 ரூபா தானே பாக்கெட்ல வரணும் இருக்கும், இது இது முடியுமா? நான் யார் மாதிரி கொடுக்குறேன்? இப்ப நீங்க என் 1000 ரூபாய் கேட்கறீங்க, நான் என்ன செய்யறேன், பாக்கெட்ல பாருங்க இப்ப இருக்கும் பாருங்க. அப்ப அந்த 1000 ரூபாய் என்கிட்ட உள்ள 1000 ரூபாய அல்ல, என்கிட்ட இல்லாம நானா உண்டாக்கி கொண்ட ஒரு 1000 ரூபாய உங்க பாக்கெட்ல நான் வர வைக்கிறேன், எதுவுமே இல்லாமல், மனிதர்கள் செய்யறது போல இல்லாமல், அல்லாஹ் செய்வது போல, கொடுக்கற வழி தெரியாமல் எல்லாம் கொடுப்பானே, அந்த மாதிரி ஒருவர் கொடுப்பார் என்று ஒருத்தரை நம்பினீர்களே, ஆனால் நீங்கள் அவரை யாரை போல கருதுகிறீர்கள்? அல்லாஹ் போல கருதுறீங்க. அல்ல மாதிரி கொடுக்க முடியுமா? அதே மாதிரி ஒருவரை நீங்கள் வந்து பாதிப்பை ஏற்படுத்த நினைக்கிறீங்க, அல்லாவும் பாதிப்பு ஏற்பட நினைக்கிறான். நமக்கு நோயில் அல்ல தானே தர்றான், அல்ல என்னைக்காவது வைத்தவழி குத்திய வைத்தவழி உண்டாக்கணும், வைத்தவழி வருது, அல்ல என்னைக்காவது கீழே இறக்கி பண்ற வைத்தன் சொல்லி வாங்கி ஒரு குத்து குத்தி நம்ம வைத்தவழி வர வச்சானா? வர வைக்கல. அவன் அங்கிருந்து ஆகமா ஆயிரும், அவன் என்ன செய்வான், அவனுடைய வேலையில என்னது? நமக்கு தலைவலி வந்தாலும் சரி, காய்ச்சல் வந்தாலும் சரி, எந்த நோய் வந்தாலும் சரி, எய்ட்ஸ் வந்தாலும் சரி, என்ன முசிபத்து வந்தாலும் சரி, அவன் எப்படி வர வைக்கிறான்? ஒரு ஆர்டர் தான், ஆகு ஆயிரும். அப்ப அல்லாஹ் வந்து நமக்கு வேதனை ஏற்படுத்துவதற்காக வேண்டி நமக்கு காலம் முடிக்க நினைக்கிறான்னு வைங்க, என்னைக்காச்சும் யாருக்கா வந்து காலம் முடிச்சு விட்டுருக்கான? ஒண்ணும் இல்ல, திரும்ப நரம்பு பிடிச்சிருப்பான், இருக்கிறது தெரியாது, இழுத்துக்கிற தூண்டி நடப்பாரு. அப்ப அல்லாஹ் நம்மளுக்கு வேதனை செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய ஸ்டைல் வேற, நம்ம வேதனை செய்யறதான செய்யணும், நம்ம ஸ்டைல் செய்யணும். இப்ப இந்த சூனியம் வைக்கிறவன் என்ன மாதிரி இருக்கிறான்? இப்ப சூனியம் வைக்கிறவன் வந்து அவன் எங்கேயே இருப்பானா? நம்மளை பார்க்கவும் மாட்டானா? நம்மளை தொடவும் மாட்டான், ஒரு மாத்திரை கூட நமக்கு தரமாட்டான், ஒரு ஊசியை கூட போட மாட்டான், காதல பேசுற மாதிரி ஒரு மனசை பாதிக்கிற மாதிரி ஒரு திட்டி நம்மளை வென்றலாக்கி அப்படி கூட அவன் செய்ய மாட்டான். அவன் எங்கே உட்கார்ந்து என்னமோ செய்வான், அவன் அங்க பண்றது இங்கே எதிரொலிக்கும் என்றால் இது யாருடைய வேலை? இது அங்க உட்கார்ந்துட்டு அவன் செய்ய இங்கே எதிரொலிக்கிற நம்முடைய வேலை இல்ல.
அப்ப அந்த சூனியம் இருக்கு நீங்க நம்பினீர்களையானால், சூனியம் செய்யறதுக்கு யாராவது இருக்கிறான் என்று நம்பினீர்களையானால், அவனை அல்லாஹ்வுடைய சிபத்து உள்ளவனாக இந்த ஒரு வகையில் எல்லாம் ஒன்று சொல்ல முடியாது. ஒன்னு தான் சிறுக்கு தான், அனைத்திலையும் அல்லாவை போல அப்படி நினைக்கிற மட்டும் சிறுக்கு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மக்கா காபிர் இருந்தான், அவன் வந்து அல்லாவுக்கு சிறுக்கு வச்சா நம்ம சொல்றோமா இல்லையா? மக்காவில் இருந்தான் அபூ ஜஹில் வகையறவனா, அவனை சிறுக்கு வச்சான்னு சொல்றோம். அல்லாவுக்கு என்ன கற்பி தோணும் இந்த மாதிரி என்ன கற்பிச்சானா நீங்க நினைக்கிற மாதிரி அல்லாஹ் எல்லாம் அல்லாஹ் போல தானே இவங்க அப்படியே சொன்னா இல்லவே இல்லை. அவன் என்ன செஞ்சான், அல்லாஹ் தான் படைச்சவாங்கிறான். யாரா படைச்சது? அல்லாஹ் தாங்கிறான். உணவு அளிக்கிறது அல்லாஹ் தாங்கிறான். அப்ப இந்த உலகத்தை நிர்வகிக்கிறது யாரு? அல்லாஹ். மழை ஏத்துறது யாரு? அல்லாங்கிறான். அப்புறம் ஏன் தான் இந்த கள்ள போய் கும்பிடுற அப்படின்னு கேட்டா அல்லாட்ட வாங்கி தருவாங்க. நாங்க இங்க இருந்து கேட்டா இவங்க போய் அல்லாட்ட சிபாரிசு பண்ணி வாங்கி தருவாங்க. இந்த சிபாரிசு பண்றது தவிர வேற ஏதாவது மிஸ்டேக் பண்ணான ரப்ப அவன் தான் ஒத்துக்கிட்டான். அவன் தான் அல்லா. இவங்க எல்லாம் அல்லா வேண்டிய ஆளுக்க இவங்கள்ட்ட நான் கேட்டோம் என்று சொன்னால் இவன் வந்து அல்லாட்ட சொல்லி வாங்கி தருவாங்க. அதுக்கான இவங்களுக்கு ஒரு சில காணிக்கைகள் நாங்க செலுத்திக்கிறோம், இவங்களுக்கு சின்ன சின்ன வணக்கங்களை செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்ப இவன் அல்லாவுக்கு இணையாக கற்பிச்சான் இல்ல, இவனே அல்லாஹ் முஸ்லீம்ங்கிறான், இவனே அல்லாவுக்கு அல்லாஹ் இப்ப அல்லாஹ் ஒருத்தான் ஒத்துக்கிட்டான். படைச்சது யாருன்னு அல்லாங்கிறான், ரிசுக்கு தர்றது யாருன்னு கிட்ட அல்லாங்கிறான், உன்னைய படிச்சு யாருனாலும் அல்லாங்கிறான், என்னைய படிச்சு யாருனாலும் அல்லான்னு சொல்றான், மலை இருக்கிற அல்லாங்கிறான். ஆனா அல்லாஹ் அவனுக்கு வச்ச பேர் என்ன? முஷ்ரிக்கு. அவனுக்கு வச்ச அல்லாஹ் வச்ச பேர் என்னது? முஷ்ரிக்கு. ஏன் ஹாவுலாய் சுஃபாவுனா இந்த அல்லான்னு சொன்னான். ஓ யாபுதுன மின்துனில்லாஹி மாலா எல்லோருகுங்களா என் போகும். நன்மையும் தீமையும் தராதவற்றை எல்லாம் வணங்குகிறார்கள். வணங்கிவிட்டு என்ன செய்யறாங்க? ஹாவுலாய் சுஃபாவுனா இந்த அல்லா, அல்லாவிடத்தில் இவர்கள் எங்களுக்கு பரிந்து ரெக்கமெண்ட் பேசுவார்கள். அப்ப இவன் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? அவளியாவே இப்ராஹிம் நபியே லாத்து மனாத்தேன்னு கூப்பிடுவான். அது விளங்கும் நினைக்கிறான். இப்படி அல்லாவுக்கு விளங்குமோ அந்த மாதிரி இவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் நினைக்கிறான். அங்கதான் சிறுக்கு செஞ்சானே தவிர அல்லாவுடைய தன்மை அவர்களுக்கு இருக்கும் நினைக்கவே இல்லை. எல்லா தன்மையும் அல்லாவுடைய அனைத்து தன்மைகளும் கொண்டவர்களாக லாத்து மனாத்து உசாண்டு சிலைகளை வணங்கினான அந்த சிலை அப்படி நம்புனானா? இல்ல. என்ன நம்புனா? நம்ம அவற்றை கேட்டோம் என்று சொன்னால் அவருக்கு அது விளங்கும். அவரை அல்லாட்ட போய் கேட்டு வாங்கி நமக்கு தருவார். விளங்கக்கூடிய தன்மை, கேட்கக்கூடிய தன்மை அல்லாவை போல அவருக்கு இருக்குன்னு நினைச்சு தனங்க அவன் சிறுக்கு வச்சான். அதான் நல்லா சிறுக்குங்கிறான். அப்ப அதே மாதிரி இது வருதா இல்லையா? ஒரு மனுஷன் எங்கே இருந்து கொண்டு ஒரு பயங்கரமான உடல் பாதிப்பையும் மன பாதிப்பையும் ஏற்படுத்துவான் என்று சொன்னால் அது அப்பட்டமாக அல்லாவுக்கு இணை இருக்கிறது. வருமா உங்க அறிவு என்ன சொல்கிறது? இந்த மனுஷனுக்கு இருக்கிற தன்மை என்னவா நீ நினைக்கிறீர்கள்? ஒருத்தர் சிகிர் செய்யணும் அவன் அப்படி ஒன்று இருக்கு இஸ்லாத்துல அப்படின்னு நினைத்தீர்களே, ஆனால் அவனை எந்த இடத்தில் வைக்கிறீர்கள்? மனித சக்திக்கு உட்பட்டவனாக நீ நினைக்கிறீர்களா? மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மாதிரியும் அவன் செயல்படுவான், இறை சக்தியை போல அவன் வந்து செயல்படுவான் என்று நம்புகிறீர்களா? அதில் இருக்கிற அர்த்தம் என்ன? இப்படி சிந்திச்சு பார்த்தால் ஆஹா, இதை ஏற்றுக்கொண்டால் அல்லாவுக்கு ஈக்குவலாவும் இவன் ஆக்குறோம். ஒருத்தர் சிகரு செய்வான், சிகருன்னு ஒன்று இருக்குது, சூனியத்தை கொண்டு பாதிப்பு ஏற்படுத்துவான் ஒரு மனுஷனை பற்றி நீங்கள் நம்பினீர்களையானால் அவனை அல்லாவுடைய இடத்தில் வைக்கிறீர்களா இல்லையா? அந்த ஒரு விஷயத்தில் ஒருவனை பாதிப்பு ஏற்படுத்துற விஷயத்தில், ஒருவனுடைய மனசுக்குள்ள ஊடுருவி கவலை ஏற்படுத்துற விஷயத்தில், அவனை மென்டல் ஆக்குற விஷயத்தில், மென்டல் ஆக்கி செஞ்சது செய்யலாம் மென்டல் தானே? ஒரு டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, மனதத்துவ டாக்டர் போய் கேளுங்க, 6 மாசத்துக்கு செஞ்சதெல்லாம் ஒருத்தன் செய்யலாங்கிறாங்க. யாருக்கு லூசுமா? ஒரு மனுஷன் 6 மாசத்துக்கு செஞ்சதையெல்லாம் செய்யலங்கிறான், அல்ல செய்யாதெல்லாம் செஞ்சேங்கிறான்னு சொல்லி உனக்கு என்ன சர்டிபிகேட் கேட்டீங்கன்னா மனதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்லுவாங்க? மெண்டல் சொல்லுவாங்க. அப்ப மெண்டலா கூட ஆக்குவான் யாரு? இந்த சூனியம் செய்யக்கூடியவன் என்பவன் ரசூலுல்லாவை அந்த மாதிரி ஆக்கிவிட்டான். யாரை ஆக்கிடுவான் என்று நீங்கள் நம்பினீர்களே, ஆனால் அப்ப அந்த மனிதனை நீங்கள் எந்த இடத்தில் வைக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய இடத்தில் இந்த விஷயத்தில் வைக்கிறீர்கள். அப்ப ஷிர்க் இதான ஷிர்க்ங்கிறது ஈக்குவல் அல்லாஹ் ஈக்குவல் அதை மன்னிப்பான அல்ல. அப்ப சிகரு ஒண்ணு இதெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன பாக்குறாங்க? வந்திருக்கு ஹதீஸ்ல அப்ப சாலிமும் தான் வந்திருக்குது, அதை ஏத்துக்கிறீங்களா? அப்ப உம்மு ஹராமும் தான் வந்திருக்குது, ஒரு வீட்டில் போய் ரசூலுல்லாஹி படுத்து வந்துட்டு வருவாங்க பேன் பார்ப்பாங்கன்னா அதுவும் தான் வந்திருக்குது. அப்ப அதெல்லாம் ஏத்துக்கிறோம், அதெல்லாம் அது மாதிரி செய்யலாம்னு சொல்லுவாங்களா சட்டம்? அப்ப என்ன செய்யறது? இது இதே இதை விட மோசமானதாக இது இருக்கிறது. அது ஒழுக்க சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது, இது ஷிர்க் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறது, ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு, அது இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறது. இதுவரைக்கும் நம்ம மறுத்து கொண்ட செய்திகள் எல்லாம் இது ஈமான். அல்லாஹ்வை எந்த இடத்தில் நீங்கள் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைக்காமல் அவனுடைய இடத்தில் வேற ஒரு ஆளை வைக்கிறீர்கள். அவனை மாதிரி இவர் ஓரளவுக்கு செயல்படுவார் என்று நினைக்கிறீர்கள். அவருக்கு எந்த விதமான மனிதன் கையாளக்கூடிய வழிமுறை இல்லாமல் அவரால் என்ன செய்ய முடியும், அந்த காரியத்தை செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்கள் என்று சொன்னா இதை சிந்தித்து பார்க்கும் பொழுது பொய்யின் உங்களுக்கு விளங்குதா இல்லையா? இது ஹதீஸ்ல வந்திருந்தாலும்
மனுஷ மாதிரி எப்படி அல்லாஹ் மாதிரி எப்படி செயல்பட இயலும்? ஆனாலும் இவ்வளவு தெளிவான ஒரு விஷயம், பயங்கரமான குற்றம்னு தெரிஞ்சு கூட இந்த கட்சிக்காரங்க சூனியத்தை நியாயப்படுத்துறாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா அப்படி அல்லாஹ் மாதிரி செயல்பட முடியாதா? அப்ப நபிமார்கள் அற்புதம் செஞ்சாங்களா? எப்படி கேள்வி கேட்கிறாங்க. நபிமார்கள் அற்புதம் செஞ்சாங்கல்ல, அந்த அற்புதம் எல்லாம் மனுஷன் செய்யற மாதிரி உள்ளதா அல்லாஹ் செய்யற மாதிரி உள்ளதா? நபிமார்கள் அற்புதம் செஞ்சாங்கல்லங்க, ஒரு கைத்தறி கீழே போட்டாங்க, பாம்பாவே மாறினுச்சுல. கைத்தறிங்கிற ஒரு பொருளை வந்து இன்னொன்றாக எந்த ஒரு மெட்டீரியலும் இல்லாம ஒரு ஆர்டர்ல அதை மாத்துறது யார் வேலை? அல்லாஹ்வுடைய வேலை தானே. மூசா நபி கைத்தறி தானே கீழே போட்டாரு, அது பாம்பா மாறிடுச்சா இல்லையா? அப்ப நபிமார்கள் எல்லா நபிமார்களும் அற்புதங்கள் செஞ்சு காட்டியிருக்கிறார்கள். அந்த அற்புதங்கள் வந்து மனுஷன் செய்யற மாதிரியான காரியமாக இருக்கவில்லை, அது யார் செய்யற மாதிரி காரியமாக இருந்தது? அல்லாஹ் செய்யற மாதிரி காரியமாக இருந்தது. அப்ப அது சிறுக்கு என்றால் இதுவும் சிறுக்குது, அப்படி கேள்வி. இதுக்கு ஆன்சர் பண்ண தெரியல. இது வந்து சிறுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு திராணி இல்ல, தெளிவு இல்ல, அறிவான வாதங்கள் இல்ல. அதுக்கு என்ன செய்ய வர்றாங்கன்னா ஒரு பாத்தில ஆனா ஒரு தவறை சுட்டி காட்டும் பொழுது சரியான ஒன்றை சொல்லி அப்ப இதையும் சிறுக்குன்னு சொல்லுங்க. எது சிறுக்கு? நபிமார்களுக்கு அற்புதம் நிகழ்ந்ததாக நம்புவது சிறுக்கு. நபிமார்கள் அற்புதம் செஞ்சாங்கன்னா அவங்க செஞ்ச காரியம் யார் செஞ்ச மாதிரி இருக்குது? அல்லாஹ் செஞ்ச மாதிரி தானே இருக்குது அப்படின்னு ஒரு வாதத்தை வைத்து மக்கள் என்ன செய்யறாங்க? யாரு உளமாக்கள் தான் உள்ள யாரும் செய்யறாள்னா கொஞ்சமாச்சு ஒரு அறிவோ திறனோ சிந்திக்கிறது சொல்லுவாங்களா? இத நபிமார்களுடைய அற்புதம் என்பதற்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? கிடையாது. ஏன் அப்படி இல்லைங்கிறோம்? நபிமார்களுடைய அற்புதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது நபிமார்கள் எந்த நபி வந்தாலும் சரி அவங்க மக்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க? நாங்க மனிதர்கள், நாங்க இதை செய்யல, அவன்கிட்ட ஒரு ஆர்டர் வரும், அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு இதை செய்ய முடியும், எப்போது எதுவும் செய்ய முடியாது. இதைத்தான் நபிமார்கள் வந்து மந்திரவாதியா வரல, இந்த சூனியக்காரன் எப்ப வேண்டாலும் செய்வான், கொடுக்கற காசுக்கு தகுந்தவாறு டெய்லி செய்வான், யாருக்கு வேண்டாலும் செய்வான், அல்லாஹ்வுடைய ரசூல் கூட செஞ்சிருவான். அப்படியான பவர்ஃபுல் யாரு? சூனியக்காரன். இவங்க நம்பிக்கை பிரகாரம் நபிமார்கள்ட்ட போய் இப்படி கேட்டாங்க, இல்ல ரசூல்லாட்ட வந்தாங்க, சூரத்துல இஸ்ரா 17வது சூராவை எடுத்துக்கிறங்க, கடைசியில் அது வரும். என்ன வருது? அவங்க ரசூல்லாட்ட வந்து கேட்கறாங்க, நாங்க உன்னை ரசூல் ஏத்துக்கிறதா இருந்தா நீ வந்து சில காரியங்களை செஞ்சு காட்டணும். என்ன செஞ்சு காட்டணும்? நீ வந்து என்ன செய்யணும்? மின்னல் எம்புவா, இந்த மதீனாவில் அதே பாலைவனம் அங்க தண்ணி இருக்குமா, இங்க வந்து ஒரு ஊற்றை உற்பத்திக்கு செஞ்சு காட்டு. என்ன செய்யணும்? ஒரு ஊற்று தயாரிக்கணும், ஒரு ஊற்று பீரிட்டு வர்ற மாதிரி உன் மந்திர சக்தியில உண்டாக்கி காட்டு, அப்ப நான் உன்னை ஏத்துக்கிறோம்டாங்க. யார் சொன்னா? அங்க உள்ள மக்கள் சொன்னாங்க. அல்லது அவு தக்குனக ஜன்னத்தும், அல்லது உனக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்கு. ரசூல்லாட்ட வந்து சொல்றாங்க, உன்னை நான் ரசூல்ல ஏத்துக்கிறேன்ப்பா, நீ ரசூல்ல ஏத்துக்கிறதா இருந்தா என்ன செய்யணும்? நீ ஒரு பெரிய தோட்டத்தை உண்டாக்கி ஒத்து ஃபஜ்ஜிரல் அன்ஹார ஹிலாலஹா தப்ஜீரா, அந்த தோட்டத்துக்குள்ள ஆறு பீரிட்டு ஓடணும். அப்படி தாமிரபுரம் நீ வைகை காவேரி ஆறு மாதிரி என்ன செய்யணும்? ஆறுகள் பீரிட்டு ஓடணும். அது மாதிரி செய்யணும். பாலைவனத்தில் நடக்கும் இதெல்லாம், பாலைவனத்தில் வந்து நடக்காத ஒரு விஷயத்தை சொல்லி இதை செய்ய நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? அல்ல அவர் தருக்கா விசமா எல்லாவுடைய தூதர்ங்கிறீங்கல்ல, வானத்தில் மேல நாங்கள் பார்த்துட்டு முடி மேலே அப்படியே நாங்கள் பார்த்துட்டே இருப்போம், நாங்கள் பார்த்துட்டு முடியும் மேலே போகணும், போயிட்டு திரும்பி கீழே வரணும், போகும்போது வெறுங்கி மேலே போகணும், திரும்பி வரும்போது புஸ்தகத்தோட வரணும், குரானை தூக்கிட்டு வரணும், அப்படி வந்தா அவனை நம்புவோம் அப்படி சொன்ன குரான் இருக்குது. 17வது சூராவில் 90ல இருந்து 94 வரைக்கும் படிங்க. அவன் என்ன கேட்கறான்? அவர் தற்கா விசமாய் வானத்தில் நீ ஏறி போகணும், நாங்கள் வாசிக்கும் விதமாக ஒரு புஸ்தகத்தோடு நீ இறங்கினால்தான் நீ அல்லாட்ட இருந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு வர்ற, இது வேகம், நீ தூதர் நீ ஏத்துக்கிறோம், இதை செய்யின்னு கேட்டாங்க. அப்ப இதெல்லாம் அல்லாஹ் செய்யற வேலை. இவங்க கேட்ட எல்லாமே என்னது? ரசூலால் செய்ய முடியுமா இதை? மதீனாவில் ஆறு ஊற வைக்கிற அல்லாவுடைய ரசூலுடைய வேலையா? கூட்டு உண்டாக்க முடியுமா? அல்லது மேல நினைச்சவன் ரசூலா மேலே ஏறி போயிட்டு நினைச்சவன் கீழே இறங்க முடியுமா? அவன் என்ன செய்யறான்? அல்லா அல்லாண்ட ஒரு ரசூல்லா வாதிடவும் இல்ல, ரசூல்லா தான் வாதிட்டாங்க, அல்லாவுடைய தூதர் தான் வாதம் பண்ணாங்க. இவன் என்ன செய்யறான்? அல்லாட்ட கேட்கறான். அப்ப அல்லா என்ன சொல்றான் தெரியுமா? குல் நபி, நீங்கள் சொல்லுங்கள், சுப்ஹான ரப்பி, என் இறைவன் தூயவன், ஹல் குன்து இல்லா பஷரன் ரசூலா, நான் மனிதனாகவும் தூதராகவும் தான் இருக்கிறேன், அல்லா வாயில ஏன்டா அல்லாட்ட கேட்கிறேன் என்று கேட்கிற? இதெல்லாம் நான் செய்ய முடியும் சொன்னா, இந்த சக்தி எனக்கு இருக்குன்னு சொன்னா, நினைச்சா ஆற உண்டாக்கிடுவேன், நினைச்சா ஊற்றம் உண்டாக்கிடுவேன், நினைச்சா மேல பறந்துடும், நினைச்சா கீழே இறங்கிடும். நான் சொன்னா நான் மனிதன், ஹல் குந்து இல்லா பஷர ரசூலா, நான் மனிதனாகவும் தூதராகவும் இருக்கிறேன் தவிர நான் என்னவா இல்ல? அல்லாவாக இல்லை.
அப்ப நபிமார்கள் வந்து இப்படி கேட்கிறான், ஈமான் கொள்றோங்கிறான். ரசூல் சல்லா அலைஹிவஸல்லம் அந்த ஆற்றல் இருந்திருந்து அவங்களும் அந்த அற்புதத்தை செஞ்சு அவனை ஈமான் கொள்ள வச்சிருக்க முடியும். அல்லாஹ் என்ன செய்யறான், உனக்கு நான் சொல்லும் போது நீங்க செய்யலாம். நபிமார்கள் விரும்பும் போதெல்லாம் அற்புதம் செய்ய முடியாது. அற்புதத்தை இன்னும் சொல்ல போனால் அற்புதத்தை நபிமார்கள் செய்யவில்லை. நபிமார்கள் வழியாக அல்லாஹ் வெளிப்படுத்தினான், செஞ்சவன் அல்லாஹ். நபிமார்கள் அதை சொந்தம் கொண்டாடவில்லை. நபிமார்கள் நான் செஞ்சேன்னு சொன்னாங்க இல்ல.